நாட்டு நாவல் பழம் மரம் ஃபுல்லாகவே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டில் வந்து ரெண்டு மரம் இருக்குது, ஆனால் வந்து ஒரு மரத்தில் தான் வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரத்தில் வந்து காயை பிடிக்கலை, ஒரு ரெண்டு மூணு பழம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மரத்தில் தான் நிறைய காய் பிடிச்சிருக்கு. சரி, கீழே விழுந்தால் எல்லாமே மண் ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தார்பாயை விரித்து விட்டுருக்குறோம். அப்பப்போ பழம் எடுத்ததுக்கப்புறம் அதை கூட்டி விட்டுருவோம். இப்போ நான் வந்து பழம் எடுத்துட்டேன், ஒரு ரெண்டு குண்டாக ஃபுல்லாக வந்து பழம் கிடச்சிது. அதனால் வந்து அந்த இடத்தெல்லாம் கூட்டி விட்டுட்டேன். ஏன்னா சின்ன சின்ன பிஞ்சும் கிடக்கும், காஞ்சி போனதும் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், பக்கத்துலேருந்து மேலே வரைக்கும் நிறைய காய் பிடிச்சிருக்கு. எல்லாம் கருப்பு கருப்பாக தெரியுதுங்களா, நல்லா குண்டு குண்டா. இந்த நாட்டு நாவல் பழத்தில் வந்து நிறைய வந்து மெடிசினல் வேல்யூ இருக்குது. இப்போ சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த நாட்டு நாவல் பழத்துக்கு இருக்குது. சில பேர் வந்து அந்த விதையை மட்டுமே வந்து பவுடர் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. சில பேர் இந்த சீசன் வரும்போது இந்த நாட்டு நாவல் பழத்தை வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்குது அப்படின்றனால. இப்போ வந்து நம்ம மரம் ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. இன்றைக்கி எடுத்ததெல்லாம் வந்து ரிலேட்டிவ் அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து பழம் வந்து கொடுக்குறக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் பேக் பண்ணியும் கொடுத்துட்டேன். இனி நாளைக்கு விழுகிறதெல்லாம் வந்து ஆர்டருக்கு வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே பேக் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்காவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு கிலோ வந்து 80 ரூபா.